உங்களை சந்தித்தேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் என்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் உடையத்தில் அதிலிருந்து என்னை விரும்பியவர்கள், என்னுடைய கேரக்டரைசேஷன், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய துணிவான குணம், நான் நேர்மையாக போராடுவேன் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த தயாரிப்பாளர்களின் நலன் கருதி எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அந்த இறைவனுடைய அருள் எனக்கு, இறைவன் எனக்கு என்ன முடிவு கொடுத்தாலும், என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் நான் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் படைத்தவன் என்ற காரணத்தால் இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் அலாட், அலலூயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஓம் பராசக்தி சிவசக்தி, என்னுடைய அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் அந்த அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த தேர்தல் களத்தில் நான் கால் பதிப்பதற்கான முடிவை உங்கள் முன்னிலையில் எடுக்கின்றேன். எல்லாரும் மெம்பர் தானே பிரதர், எல்லாரும் எல்லா சங்கத்திலும் எல்லாரும் மெம்பராக தானே இருக்கும். ஒரு ஆசை இப்ப இல்லை, சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு என்ன சினிமா என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. விநியோக சங்கத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியல, தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தலைமை இல்லை. அப்படிங்கும் போது உடஞ்சி கிடக்குறது திருப்பி சேர்க்கறதுக்கு தாங்க பார்க்கணும். அதுக்காட்டி எந்த சங்கத்தில் இருந்தாங்க? ரெண்டு பொறுப்புல இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க பைதா மாத்தல, எலெக்ஷன்ல நிக்கலாம், எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தான் மாத்தி இருக்கோம், எலெக்ஷன்ல நிக்கலாம்னு. அதுக்கப்புறம் முடிவு பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பொதுக்குழு எடுக்காங்க. பொதுக்குழு நாங்க அங்க இருக்கணுமா இல்ல இங்க இருக்கணுமாங்கறத பொதுக்குழு முடிவு செய்யும். இன்னொன்று, முதல்ல வந்து ஒரு முன்னுதாரணம் நீ பாருங்க, வேற ஒரு சங்கத்துல வந்து செயலாளர் பதவியில இருந்த அவர் இங்க தலைமை பொறுப்புக்கு வந்தப்ப அன்றைக்கு என்ன, ஏன் எல்லாரும் இது பண்ணல? இன்னொன்று, ஒரு நிமிஷம், இன்னைக்கு விநியோக சங்கத்திலிருந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக விபிஎஃப் கட்டுறது கஷ்டம்னு திரையரங்கு உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்கேன் சார். எங்கேருந்து வச்சேன்? எல்பிடி டேக்ஸ், லோக்கல் பாடி டேக்ஸை தூக்கணுங்கிறதுக்கு போராடுறேன். யாருக்காக போராடுறேன்? டிடிஎஸ் இந்திய அளவில் ஏன் நாங்கள் 10% கட்டணும்னு இந்திய அளவில் தயாரிப்பாளர்களுக்காக போராடுறேன். ஏன் போராடுறேன்? தென்னகத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தை கூப்பிடாமல் ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு டெல்லிக்கு கேள்வி கேட்குறேன். யார் கேள்வி கேட்டா? இந்த கேள்வி கேட்கக்கூடிய நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பிரச்சனைக்கு இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அன்புக்குரிய அண்ணன் இயக்குனர் பாரதி ராஜா பேசுறாரு, இந்த சங்கத்தில் ஏன் பேசல? பேச வேண்டியவங்க ஏன் பேச வேண்டியதானே, குரல் கொடுக்க வேண்டியதானே? குரல் இல்லையே, நீ குரல் கொடுப்பதற்கு விநியோக சங்கத்தில் இருந்தால் கூட எங்கள் தயாரிப்பாளர்களின் வழி தெரிந்து நீங்கள் பேசுகிறீர்களே என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர், அவ்வளவு சாதனை புரிந்த அன்பு கூறிய அண்ணன் பாரதி ராஜா கூட வாழ்த்துறாரு, இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க அவர் கூட வாழ்த்துறாருங்க. இந்த தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம், நீங்க வரணும் அப்படின்னு நல்ல இதயங்கள் குரல் கொடுக்குது. அந்த நல்ல இதயங்கள் மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த உலகத்தில் நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் சார். அந்த இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த நெகட்டிவ்லாம் எவன் பாசிட்டிவா? நான் கடவுளை நம்புறவன், காலத்தை நம்புறவன், கர்மாவை நம்புறவன். என்ன நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வித் த காட்ஸ் கிரேஸ், இறைவனோட அந்த வில் பவரால நிக்கிறேன். என்ன வந்த விமர்சனம் வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கேன், பதில் சொல்ல தயாரா இருக்கேன், பேச தயாரா இருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், எந்த இடத்துல வேணாலும் போய் நின்று பேச முடியும். ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சிக்கு நடுவில் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்துக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பேசுமா? பேசுவேன், உரிமையை விட்டு கொடுக்காம பேசுவேன். ஓடிடியில் பெரிய படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவீங்களா? சின்ன படத்தை வாங்க மாட்டீங்களா? சின்ன படமும் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவேன், போராடுவேன் சார். எங்க இந்தியாவிலே, நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ரெட்டை வரி, தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டாக்ஸ் வேணாங்க. மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறேன். ஏன் என் தமிழ், நான் எனக்காக போய் என் முதல்வர்கிட்ட எனக்கு அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கல சார், என் தமிழ் திரைப்பட உலகத்துக்காக கேட்கிறேன் சார். மாண்புமிகு துணை முதல்வர் அமைச்சர்கிட்ட போய் கேட்பேன் சார், செய்தித்துறை அமைச்சர் போய் கடம்பூர் ராஜன் கேட்பேன் சார், நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் போய் கேட்பேன் சார், நான் எனக்காக போல சார், என் மக்களுக்காக, என்னுடைய திரையுலகத்துக்காக கேட்பேன். என் 7 மாசமா திரையரங்கத்தை மூடி வச்சுட்டு நீங்க இன்னைக்கு வந்து திரையரங்கில் திறக்கணும்னு சொன்னாக்கா இந்த சிஃபார்ம லைசன்ஸ 1 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு அப்படியே ரினியூ பண்ணி விடுங்க, கட்டணமே இல்லாம. நான் பேசுவேன் சார், பேசுறது என் உரிமை.
இந்த மாதிரி மத்தவங்கள பேச சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் பேசினா நான் சார் நான் ஏன் சார் யுவரானர்னு இன்னைக்கு அப்ப நான் ஆஜராக வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கும்? கேள்வி கேட்கறது நல்லா இருக்கும், ஜபச்ச நல்லா ஒரு தூண்டி அப்படி கேள்வி கேட்டாதான். நான் அமைதியா பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப கூட நான் கோவப்படல, பரவாயில்ல. நான் டி ராஜேந்தர் அந்த வேகமான ராஜேந்தர்லாம் இனிமேல் நீங்க பார்க்க முடியாது, விவேகமான ராஜேந்தரா தான் இருப்பேன். சத்திரியன் ராஜேந்தர்லாம் இல்ல, இனிமே சாணக்கியன் ராஜேந்தர் தான். ஆ இருங்க, இப்ப அந்த கியூபு கிட்ட இன்னைக்கு இவ்வளவு ஒரு இதுக்கு அடிச்சேன், கவர்மெண்ட்டுக்கு வந்து அடிச்சேன். சீஃபாமே ப்ரொஜெக்டர் வச்சுக்கிறது டியூட்டி, யாரோட டியூட்டி? திரையரங்கத்தின் டியூட்டி. நாங்கள் ஏன் விபிஎஃப் சார்ஜ் கட்டணும் அப்படின்னு அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு லெட்ரு, ஆனால் தலைமைச் செயலகத்துக்கு கடிதம் எழுதின உடனே தான் கியூப் இப்போ 50% வந்திருக்காங்க. இன்னும் கூட குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசுவோம். அதுதான் அப்ரோச் தான் எப்பயுமே. என்ன ப்ரெசன்டேஷன் இப்போ வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய, இப்போ பேசுகிறேன்னு சொன்னால் த நேரேஷன், த ஆரேஷன், த ப்ரெசன்டேஷன், பேசுகிற விதத்தில் பேசினா தான் போய் சேரும். அதே மாதிரி இன்னும் அவங்கள்ட்டையும் பேசி இந்த உரிமைகளை பெறத்துக்கு முயற்சி பண்றதுக்கு. ஐயோ யார் இருங்க, மன்னிக்கணும், நல்லா சிக்கல் எல்லாம் தீக்கிறதுக்கு அது சூழ்நிலையை பார்த்து தான் சார் தெரியும் சொல்ல முடியும். இன்னொன்னு, 2021 போன சட்டமன்ற தேர்தலுக்கு நான் போல, ஏன்னா நீங்க வந்து இது பாருங்க, போன சட்டமன்ற தேர்தலையோ நான் போன நாடாளுமன்ற தேர்தலையோ நான் ஈடுபடல. காரணம், எனக்கு இந்த எந்திர வாக்குப்பதிவு என்பது தந்திர வாக்குப்பதிவு, மூடுமந்திர வாக்குப்பதிவு அப்படிங்கிற ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை சூழ்நிலை பார்த்துத்தான் நான் எந்த முடிவும் எடுக்க முடியும். சார் ஒரே ஒரு நிமிஷம், அப்படி அதிமுக தரப்பில் என்னுடைய பேச்சுவார்த்தை நடந்த அவங்க அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் அதை பற்றி நான் பேசுவேனே தவிர, என்ன சார் நான் போய் எங்கேயுமே சம்மன் இல்லாமலாம் அவங்க பார்ப்போம் சார் என்ன முடிவு நடக்குதோ அன்னைக்கு தேர்தல் அப்போ அப்போ என்ன இதுவும் சார். அவங்க இன்னொன்று சொல்ல சார், இன்னொன்று சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய எல்பிடி எங்களுடைய ஜிஎஸ்டி வரி 12% வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, எங்களுடைய ஸ்டேட்டஸ், அவர் ஸ்டேட்டஸ் இஸ் லைக் த வாட்டர்லெஸ் லோட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, தண்ணியில் தாமரம் மாதிரி சினிமா வாடுது. இதை நீக்கி விடுங்க ஏன்னு பிரதமர் மோடிகிட்ட கோரிக்கை வைக்கிறேன். அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து எல்பிடி டாக்ஸ் எடுத்துருங்கன்னு தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நான் வந்து இப்படி இருக்கும்போது நான் வந்து இன்னொன்று சார் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன வேணாலும் நியூஸ் வரலாம், என்கிட்டே கூட கேட்கலாம், நான் நானாக இருக்க விரும்புகிறேன் சார். எனக்கு வந்து எப்பயுமே இப்போ இந்த தேர்தலில் கூட நான் நிற்கிறதுக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு தான் முடிவு எடுத்தேன். யார் யார் நிற்கிறா, என்ன இது பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, 22ஆம் தேதி தேட்டர் திறக்க போகுது, விபிஎஃப்க்கு யார் பேசுவா? எல்பிடி நீக்கிட்டு திறங்கன்னு யார் பேசுவா? 7 மாதம் 3 தேட்டருக்கெலாம் இன்றைக்கி இந்த சிஃபார்ம் லைசன்ஸை 1 வருஷத்துக்கு இன்றைக்கி கட்டணமே இல்லாமல் புதுப்பிச்சு தரணும். கர்நாடகாவில் இருக்கிற 3 வருஷத்துக்கு 1 தான் புதுப்பிக்கணும். அந்த மாதிரி இதை மாதிரி இன்னொன்று சார், நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கேன், நான் பேசணும் சார். என் மக்களுக்காக, என்னோட என்னை வாழ வச்ச தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக பேசணும். வாய்ப்பு இருந்தால் பேசுவோம் சார், உங்களோட அன்பும் ஆதரவு இருந்தால் பேசுவோம் சார். இப்போ இதில் நின்னே தீரணும்னு மன்னன் ஒத்தை காலில் என் தம்பி மன்னன் நிற்க சொல்லுகின்ற காரணத்தால் நானும் அவரும் போட்டியிடலாம் என்ற முடிவு இப்படி எடுத்து இனிமே தான். இல்லை, அதில் எத்தனை பதவி இருக்குன்னு, அதாவது என்ன, நீ சிரிச்சிட்டு பதில் சொன்னா நான் சிரிச்சிட்டு பதில் சொல்றேன். தலைவருக்கு நான் போட்டியிட்டால் அவர் செயலாளருக்கு போட்டியிடுவதாக அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதெல்லாம் இனிமே தான் சார், இப்போ தானே சார் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே நியூஸ் பரவணும்னு பரபரப்பான பிறகு தான் அடுத்த முடிவுலாம் வைட்டன்சி. கல்யாணம் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு தானே சார் அப்புறமா கல்யாணம் எந்த மண்டபத்தில் யாரை கூப்பிடணும், எப்படி வைக்கணும், எத்தனை மணிக்கு வைக்கணும், எத்தனை என்ன இது பண்ணணும், எப்படி சாப்பாடு பண்ணணும், அதெல்லாம் அப்புறம். இப்போ ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம் சார், பேருக்குது. நன்றி சார், வணக்கம் சார். இது சம்மந்தப்பட்ட ஒரு சார்